சசிகலாவை மீண்டும் சீண்டும் விதமா சி வி சண்முகத்துடைய பேச்சு அமைஞ்சிருக்கு கருணாநிதி தலைமையில திருமணம் செய்து கொண்ட சசிகலா எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறினார் என்று சொல்வதை உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு விழுப்புரத்தில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்துல உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமான கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடந்தது இந்த கூட்டத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமும் கலந்துகிட்டாரு கூட்டத்தில் அவர் பேசும்போது திமுகவின் வெற்றி போலியானது அது உண்மையான வெற்றியும் கிடையாது இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்று தொண்டர்கள் சோர்வடைய கூடாது தோல்விதான் வெற்றியின் முதல் படின்றதை சொல்லிருக்காரு உள்ளாட்சி மன்ற அளவுல வெற்றி பெற வேண்டும் தோல்விக்கு பிறகுதான் அதிமுக வெற்றி பெறும் என்பது வரலாறு அந்த வகையில வரக்கூடிய தேர்தல்கள்ல அதிமுக மிகப்பெரிய வெற்றியையே பெறும் தொண்டர்கள் யாவரும் கவனமா செயல்பட வேணும்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறியதா சசிகலா சொல்லியிருக்காங்க யார் அந்த

அதிமுகவை ஒருவரால ஒன்றும் செய்துவிட முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு முன்னதாக விக்கிரவாண்டி தொகுதிக்கு உள்பட்ட ஒன்றே செயலர்கள் கூட்டத்துல சி வி சண்முகம் பங்கேற்று ஆலோசனையும் நடத்தியிருக்காரு இந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் அர்ஜுனன் சக்கரபாணி முன்னாள் எம்எல்ஏ எம் ஆர் முத்தமிழ்ச்செல்வன் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலர் ராமதாஸ் உட்பட பலரும் பங்கேற்றிருக்காங்க இதனிடையே கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நகர பொருளாளர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி சி வி சண்முகம் முன்னிலையில அதிமுகவுல இணைஞ்சிருக்காங்க மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் லெவன் தமிழுடன் நன்றி